வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஜிமெயில் அக்கௌண்ட்ல ஒரு 3-4 சிம்பிள் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா 100 மெயில்ஸ் அப்படின்னா போர்டில் இருக்கும், ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். ஸோ ரீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டோம். பட் இது நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதில்லை. பட் எனக்கு சாயங்காலமாக ரிமைண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு ஜிமெயிலுக்கே சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரைட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்னூஸ்னு ஒரு பட்டன் இருக்குங்க. ஸ்னூஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு அல்லது நாளை காலையில் 8 மணிக்கு, இல்லை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அடுத்த வாரம் சொன்னால் போதும் அப்படின்னா இந்த வார கடைசியில் சொல்லுவோம், இல்லாட்டி இந்த சண்டே அன்னைக்கு சொல்லுவோம். ஸோ லேட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டோம்னா 6 மணிக்கு அந்த மெயில் மறுபடியும் நமக்கு புதுசாக வர மாதிரி வரும். நம்ம ரீட் பண்ணிவிட்டு அந்த டைமில் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரிக். ரெண்டாவது ட்ரிக்கு, சப்போஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெயில் அப்படின்னா ஸ்டார் பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் கீழே போய் வேற ஏதாவது ஒரு மெயில் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணோம்னா சர்ச் பண்ணும்போது IS காலன் போட்டு STARRD ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்டார் பண்ண மெசேஜஸ் மட்டும் தனியாக வரும். இம்பார்ட்டன்ட் மெசேஜை நம்ம ரீஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டாவது ட்ரிக். நம்ம ஃபில்டர் எடுத்து விட்டோம், இன்பாக்ஸ் போயிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒன் டைம் ஃபில்டர் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஃபில்டர் காமிக்கும், ஸ்டார் கிளிக் பண்ணாலே ஸ்டார்னு தனியாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்த வேல்யூபிள் ட்ரிக் என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாக நம்ம படிக்காம மெசேஜ் வச்சுருப்போம், சப்போஸ் அதெல்லாம் தேவையும் இருக்காது. 100 மெயில்ஸ் அதாவது நாட் ரெட், நம்ம படிக்காத மெயில்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா IS ஈக்குவல் காலன் போட்டு UNREAD அன்ரெட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துடும். ஸோ புதுசாக வந்த மெயில்லாம் மறுபடியும் நம்ம படிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ரொம்ப பழைய மெயில் அப்படின்னா ஃப்ரம் ஓல்டர் தேன் அ மந்த், இதெல்லாம் வந்து 1 மாதத்துக்கு மேலே நம்ம படிக்காத மெசேஜஸ். ஸோ இது ஓல்டர் தேன் இயர் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓல்டர் தேன் 6 மந்த்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே டெலிட் பண்ணிடலாம். 1 மாதத்துக்கு மெயில் தேவையில்லை படிக்கல அப்படிங்கிறப்போ இப்போ மறுபடியும் அந்த மெயில் தேவையும் இல்லை. நிறையா இருந்தது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கான்வர்சேஷன்ஸ் மேட்சிங் திஸ் சர்ச்சு அப்புறம் டெலிட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ஸோ மெயில் பாக்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.